திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தெள்ளானந்தலில் நவீன சந்தைப்படுத்தும் மைய கட்டுமான பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி இன்று தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் சுமார் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் இந்த உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் நவீன மையம் கட்டப்பட உள்ளது. மரச்செக்கு நிலக்கடலை எண்ணெய் உயர்ந்த தரத்துடன் நியாயமான விலையில் நுகர்வோர்களுக்கு சென்றடைய நவீன எந்திரங்களை கொண்டு சிப்பிடுதல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்காக இந்த மையம் கட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தொப்பம்பட்டியில் நகைக்கடன் தள்ளுபடி சான்று, முதியோர் உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டைகள் ஆகியவற்றை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தபடி நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ளவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படாவிட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சண்முக நதியில் செல்லும் உபரி நீர் சேமிக்கப்பட்டு வேளாண் பணிகளுக்கும் குடிநீருக்கும் பயன்பெறும் வகையில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தியும், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் 2023 மார்ச் மாதத்திற்குள் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாரத்தான் ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுப்புக்காக கேமராக்கள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. 2 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கேமராக்கள் வீதம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பொருத்தப்பட்டு புலிகள் கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. 1 மாதத்திற்கு பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் கேமராக்களில் பதிவான தகவல்களை கொண்டு புலிகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மதுவை தவிர் மனிதத்தை வளர் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணபிரான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசினர் தொழில்நுட்ப நிலையத்திலிருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டி சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பரிசுகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி 72 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 8 கால பூஜைகள் நடைபெற்றன. 120 வேத விற்பன்னர்கள் 27 திருமுறை ஓதுவார்கள். திருமுறை பாராயணம், அபிராமி அந்தாதி பாராயணம், மிருத்யுஞ்சய ஜபமும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.